இன்று நாம பார்க்க போற ஒரு அற்புதமான ஒரு அழகான பதிவு தான் இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்கள். கும்பராசி, எத்தனை துரோகங்கள், எத்தனை வஞ்சகங்கள், எவ்வளவு போராட்டங்கள் வாழ்க்கையில் சந்தித்திருந்தாலும் தனக்கே உரிய பாணியில போராடி தன்னுடைய பொசிஷனை விட்டு கொடுக்காமல் நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் போராடி கொண்டிருக்கின்ற இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கின்ற கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா 12 இடம் என்கின்ற விரயஸ்தனத்தில் இருக்கார். அப்போ 12 இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு விரய சனி இருக்கு. அப்போ நிறைய கால விரயங்கள் ஏற்பட்டது, நிறைய அழுத்தம் பிரஷர் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த ஏப்ரல் 29 தேதி என்று இந்த சனி பகவான் அதிசார பெயர்ச்சியாக உங்களுடைய ராசியிலேயே வந்து ஆட்சி பலம் பெற்று அமரப்போகிறார். அப்போ உங்களுடைய ராசி உங்க மூளையிலே சனி பகவான் இருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கும் கடந்த 2.5 வருடங்களாக. அப்ப அந்த அனுபவத்தின் மூலமாக உங்களுடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல சிந்தனை செய்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 யோசித்து செய்யணுங்கிறது தான் அர்த்தம். அடுத்து குரு பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த ஏப்ரல் மாதம் நடக்க இருக்கிறது. அதாவது ஏப்ரல் 13 தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு 2 இடம், அதாவது தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் அதாவது தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கார். அப்போ உங்களுடைய தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி வலுப்பெறுகிறது. இதுவரைக்கு தனத்துல பிரச்சனை இருந்தது, ஒரு போராட்டமாக இருந்தது, ஒரு 4 காசு சேர்த்த முடியல அப்படின்னு இருக்கின்ற இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கு உழைத்த உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கல, உழைப்புக்குண்டான ஆதாயம் கிடைக்கலன்னா இப்போ இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். என தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று வலுவாக உங்களுடைய தனஸ்தானத்திலேயே அமருகின்ற காரணத்தால அப்போ குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் ஏற்ற நிகழக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் நடக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, இதுவரைக்கு தன்னுடைய பேச்சை யாரும் கேட்கல, என்னுடைய வாக்கை யாரும் மதிக்கலங்கிறவன் கூட இந்த மாதத்திலிருந்து உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுக்கு வாக்குக்கும் மதிப்பு தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். அப்போ குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு, குடும்ப உறுப்பினர்களை ஒன்றிணைக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். இந்த ராகுக்கேது பெயர்ச்சியும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஏப்ரல் 12 தேதி நடக்க இருக்கிறது. அந்த ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 3 இடத்துல வந்து அமரப்போகிறார். அதாவது முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்கிறது. அப்போ அந்த ராகுக்கு உகந்த இடம் அப்படிங்கிறது இந்த 3 இடமும் ஒன்று. அப்போ ராகு சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு எந்த விஷயமாகவும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை தரும். அப்போ இதுவரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் தடைபட்டு கொண்டிருந்ததோ அதை எல்லாமே எடுத்து நடத்தி வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் 3 இடம் என்பது பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஒரு சிலர் வந்து டிராவல் பண்றது, டூரிஸ்டம் பண்றது, பிரயாணங்கள் செய்வது, அதன் மூலமாக அனுகூலம் ஆதாயம் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அதே சமயத்தில் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூல பிராப்தங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். அப்போ கடந்த காலத்தில் ராகு பகவான் 4 இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பல தொல்லைகளை கொடுத்தார். அதாவது தாயினுடைய உடல்நலத்தில் பல தொல்லைகள், ட்ரீட்மெண்ட் தாயின் வர்க்கத்தின் மூலமாக கசப்புணர்வுகளை கொடுத்தது. ஒரு சிலர் தாயை விட்டு பிரிந்து வெளியில தங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இப்போ அந்த நிலைகள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. அப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் திருப்தி அளிக்கும். அப்போ வீடு இதுவரைக்கு கட்டி அந்த வீடு விற்பனை ஆகாமல் இருந்தது, அல்லது சொந்த வீடு கட்டி நம்ம வாடகை வீட்டில் இருந்த சொந்த வீட்டுக்கே போக முடியாத ஒரு நிலை இருந்தது, அப்போ குடும்பத்திலையும் பல வகையான ஒரு தொந்தரவுகள் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது, அப்போ குடும்பத்திலையும் இருந்து அதாவது வீட்டில் இருந்தாலே ஏதாவது ஒன்று இருந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது அப்படின்னு இருக்கின்ற இந்த கும்பராசி
நண்பர்களுக்கு அந்த எல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். ஐந்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பஸ்தானத்திலும் அதற்கப்புறம் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால குழந்தைகள் குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். குழந்தைகளால உங்களுக்கும் உங்களால பெற்றோர்களுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் படிப்புல ஒரு மந்தமாக இருந்தது, ஒரு டிப்ரெஷனாக இருந்தது, சரியாக படிக்க முடியல, படித்தால் கூட மறந்துடுது, இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் மூலம் படிப்பில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். நான் எந்த படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அப்போ இதுவரைக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல, ஏதாவது ஒரு வேலையில் போய் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா இப்போ படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆறுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பஸ்தானம் இருக்கார். இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குரு பகவான் ஆறாம் இடம் என்கின்ற அந்த ரணரோக சத்ருஸ்தானத்தை பார்வையிடுகின்ற காரணத்தால எதிர்ப்புகள் இருந்தது, பல பிரச்சனைகள் இருந்தது, சத்ரு தொல்லைகள் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே விலகக்கூடிய அமைப்பு. ஒரு சிலருக்கு கடன் அதிகமாக இருந்தது, கடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் வளர்ந்து கொண்டே இருந்தது, அதை குறைப்பதற்கான வழிமுறை தெரியலன்னா கூட இந்த மாதத்தில் அந்த கடனை குறைப்பதற்கான வழிமுறைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அதே சமயத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில், அதாவது வேலையில பல இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன், ஆனா ஏதாவது தடங்கள் வந்து கொண்டிருந்தது, ஒரு சரியான அமைப்பு கிடைக்கலன்னா கூட இந்த மாதம் உங்களுக்கு அப்ளை பண்ற இடத்திலிருந்து ஏதாவது ஒரு நற்செய்தி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏழுக்குரியவன் என்று சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் எங்க போய் அமர்ந்திருக்கார் அப்படின்னா மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். அப்போ எப்படி இருக்கார் சூரிய பகவான்? உச்ச பலம் பெற்று அமர்ந்திருக்கார். அப்போ அரசு சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல அனுகூல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. அரசினால ஆதாயம், அரசின் வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாற்றம், ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஏன்னா சூரியன் வந்து உச்ச பலத்தோட இருக்கார். அப்ப தந்தையின் மூலமாகவும் தந்தையின் தொழிலை எடுத்து நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் கூட்டாளிகளால் பிரச்சனை இருந்தது, கூட்டு தொழிலில் பிரச்சனை இருந்தவர்கள் கூட இப்போ சுமூகமான ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து எட்டுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார், நீசமாக இருக்கார். ஆனா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குரு பகவான் அங்கு அமர்ந்து அந்த குரு பகவானுடைய பார்வை படுகின்ற காரணத்தால இதுவரையில் நீங்க எங்கேயாவது பணத்தை கொடுத்து வச்சிருந்தோம், அந்த கொடுத்த பணம் எனக்கு வரவே இல்லை அப்படிங்கிறவங்க கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு திடீரென்று வரக்கூடிய அமைப்பு. ஷேர் மார்க்கெட் சார்ந்த விஷயத்தில் திடீர் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். ஒன்பதுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா எங்க போய் அமர்ந்திருக்கார், உங்களுடைய ராசியிலேயே போய் அமர்ந்திருக்கார். அப்ப சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கின்ற காரணத்தால கலைத்துறை சம்பந்தப்பட்ட தொழிலை நடத்தி விடுபவர்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கலைத்துறையில புதிய ஒப்பந்தங்கள், உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். தகப்பனால ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அனுகூலங்கள், தகப்பன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சொத்து வாங்கி தர்றதோ அல்லது வீடு வாங்கி தரக்கூடிய அமைப்பை கூட உருவாக்கும். ஒரு சிலர் வந்து வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் இருப்பவர்களுக்கு லாபங்கள், பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். பத்தாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா எங்க அமர்ந்திருக்காருன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கம், அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் இருக்கார். அப்போ அந்த முதல் மாதம் வந்து உங்களுக்கு வேலையில அழுத்தம் பிரஷர் அதிகமாக இருக்கும். கோப தாபதங்களை மட்டும் அந்த காலகட்டம் கொட்டிவிடக்கூடாது. அப்போ உங்களுடைய உயர் அதிகாரிகள் சொல்படி கேட்டு நடந்து கொள்வது சிறப்பு இந்த காலகட்டத்தில். ஆனா அதே பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா, அதாவது ஏழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பத்துக்குரியவன் உங்களுடைய ராசியிலே வந்து அமர்கின்ற காரணத்தால வேலையில ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறது, ஒரு பிளானை வகுத்து அடுத்த தொழிலுக்கு அடுத்த ஒரு விசித்திரம், அதாவது ஒரு
விரிவுபடுத்துவதற்கான அமைப்பு உங்களுக்கு உருவாக்கும், அல்லது இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கணுங்கிறத உந்துதல் கூட ஏற்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். 11 என்று சொல்லக்கூடிய குரு பகவான், அதாவது லாபஸ்தானத்தின் அதிபதி குரு பகவான், குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருக்கின்ற காரணத்தால இனிமேல் உங்களுக்கு தனம் சார்ந்த விஷயத்தில் லாபத்தை கொடுக்கும், ஏதாவது ஒரு ரூபத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பம் வாயிலாக உங்களுக்கு திருப்தி இருக்கும், உங்களுடைய வாக்கு பேச்சு யாரும் நம்பல கேட்கலங்கிறவங்களுக்கு கூட உங்களுடைய பேச்சால அல்லது பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் சட்டம் துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, தங்கம் சார்ந்த விஷயத்தில் விற்பனை செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூல பிராப்தங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ உங்க வாக்கு வந்து பலப்பட போகிறது. அப்ப எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை பேசி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அமைப்பு. எந்த டீலிங்கா இருந்தாலும் சரியான முறையில் பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைய போதுன்னு சொல்லணும். அப்போ 12 இடத்துல சனி பகவான் இந்த மாதத்தினுடைய அதாவது இறுதி வரை இருக்கிறார். அப்போ 12 இடம் என்பது அயனசயன சுகஸ்தானம், தூக்கம். இதுவரைக்கும் ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கலன்னா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து கொஞ்சம் உங்களுக்கு தூக்கம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் அழுத்தம் எல்லாமே குறைய போகுதுன்னு சொல்லணும். ஆனா வேலை சார்ந்த விஷயத்தில் மட்டும் உங்களுடைய ரகசியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பேணி காக்கணும் அப்படிங்கிறது அமைப்பு. ஸோ ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கின்ற சனி பகவானுடைய அதிசார பெயர்ச்சி, குரு பகவானுடைய அற்புத பெயர்ச்சி, ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சி உங்களுக்கு அனுகூல பிராப்தத்தை கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல தைரியம் தன்னம்பிக்கை கொடுத்து ஒரு நல்ல துணிச்சலை கொடுத்து எந்த விஷயங்கள் தடைபட்டிருந்ததோ அந்த தடைபட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய, ஒரு குடும்பத்தில் சுப காரியங்களை செய்யக்கூடிய, ஒரு அற்புத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையப்போகுது என்று சொன்னால் இந்த கும்ப ராசியினருக்கு மிகையாக. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.